வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான ரொம்ப சுவாரஸ்யமான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் நீச்சல் குளத்தை சுத்தம் பண்ணுறவங்களுக்கு அழகாக உதவி செய்கிற ஒரு சீலை தான் பார்க்குறோம். எவ்வளோ ஸ்மார்ட்டாக யோசித்து உள்ளே இருக்கிற இந்த பொருட்கள் எல்லாம் தூக்கி வெளியே கொண்டு கொடுக்குது பாருங்கள். எல்லாரும் வேலை செய்கிறாங்க, அதனால் நம்மளும் உதவி செய்வோம் அப்படின்னு நினச்சிருக்கு. ரொம்ப புத்திசாலி தான் இல்லை? அந்த ரெண்டு பேர் கூட சேர்ந்து இதுவும் பரபரப்பாக வேலை பார்க்குது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் விளையாடுற இடத்துல பந்து உருண்டு ஓடுறத பார்த்ததும் இந்த முதல்ல வேகமாக ஓடி வந்து அந்த பந்தை வாயிலே கவ்விருக்கு. ஏதோ முட்டை அப்படின்னு நினச்சி சாப்பிட்றதுக்காக ஓடி வந்திருக்கும் போல. எவ்வளோ கடித்தாலும் உடையாமல் ரப்பர் மாதிரி இருக்கிறத பார்த்ததும் கொஞ்சம் குழப்பமாகி அப்படியே வாயில் வச்சிருக்கு. பந்து கேட்டால் முதல்ல கொடுக்குமா? பந்து என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு வாயை மட்டும் திறந்து காட்டுது. அடுத்ததை இங்கே இந்த வீடியோவில் தண்ணிக்குள்ளே இருக்கிற ஒரு பாம்பை பார்க்குறோம். இந்த தண்ணிக்குள்ளே விழாமல் இருக்கிறதுக்காக அங்கே இருக்கிற எலிகள் இந்த பாம்பு மேலே ஏறி உட்காந்துருக்கு. பாம்பு எலிகளை பிடிச்சி சாப்பிடும், என்னவோ இந்த எலிக்குட்டிகளை விட்டு வச்சிருக்கு. பசி வந்ததும் சாப்பிடலாம், அது வரைக்கும் என் முதுகிலே உட்காந்துக்கோங்க அப்படின்னு விட்டுருக்கு. இங்கே இந்த வீடியோவில் இறந்து போய் தண்ணியிலே மிதக்கிற ஒரு பெரிய திமிங்கலத்தை தான் பார்க்குறோம். இதை சாப்பிட்றதுக்காக ஒரு முதல்ல பக்கத்துலேயே போகுது. அடுத்ததை இங்கே இந்த வீடியோவில் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே நுழைஞ்சி தனக்கு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிற பூனைகளை தான் பார்க்குறோம். ரெண்டு பூனைகள் இதுக்காகவே உள்ள வந்திருக்கு. எல்லா பொருளும் கைக்கு எட்டுற தூரத்துல தானே இருக்குது, அதனால பூனைக்கு ரொம்ப வசதியாயிடுச்சு. எப்ப வேணாலும் உள்ள வந்து வேணுங்கிறத எடுத்துட்டு ஓடி போயிடலாம். எவ்வளோ வேகமாக ஓடுது பாருங்க. அடுத்ததை இங்கே இந்த வீடியோவில் ஆக்டோபஸ் பொறிச்சு வெளிவரத தான் பார்க்குறோம். பார்க்குறதுக்கு அழகான பூ மாதிரி இருக்குது, ஆனால் இது எல்லாமே முட்டை தான். இதுக்குள்ளே இருந்து புதுசாக ஒரு ஆக்டோபஸ் இப்போ தான் பிறந்து வருது. பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குது இல்லை? அடுத்ததை இங்கே இந்த வீடியோவில் ரெண்டு தலைகள் கொண்ட ஆமையை தான் பார்க்குறோம். அதாவது இது ஒட்டி பிறந்த இரட்டை பிறவிகள். இந்த பூச்சியை யார் எடுத்து சாப்பிட்றது அப்படின்னு போட்டி நடக்குது. என்னதான் ஒட்டி பிறந்தாலும் வாயும் வயிறும் வேற தானே, அதனால சாப்பிட்ற விஷயத்துல மட்டும் இந்த ரெண்டுத்துக்கும் சண்டை வந்துடுது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் இவர் இந்த கருங்கல்ல உடச்சி காட்டுறதா சொல்லி அவர் கையில் போட்டிருந்த வாட்சை தான் உடச்சிக்கிட்டாரு. வாட்ச் போட்டிருக்கிறதா மறந்துட்டாரு போல. கரெக்டாக கருங்கல்ல வச்சு தட்டவும் வாட்ச் உடஞ்சே போச்சு. எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கணும். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் இவர் ரொம்ப அழகாக இந்த ஈமு கோழியோடு சேர்ந்து நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த கோழியும் கரெக்டாக பக்கத்தில் வந்து போஸ்ட் கொடுத்துச்சு. ஆனால் என்ன நினச்சதோ தெரியல, திடீர்னு அவரோட மண்டையில் நல்ல நச்சுன்னு ஒரு கொத்து கொத்திருக்கு. ஒரு ஃபோட்டோக்கு ஆசைப்பட்டு கடைசியில் ஈமு கோழிக்கிட்ட இருந்து கொட்டு வாங்கியாச்சு. எப்படி மண்டையை தட்டி பார்த்துருக்கு பாருங்கள். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குற குட்டி குழந்தை யாரோ ஒருத்தரை கைப்பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போகுது. அந்த குழந்தையோட அப்பா பின்னாடி நிற்கிறாரு. அவர் பேர் சொல்லி கூப்பிடவும் அப்போ தான் அந்த குழந்தைக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு. நம்ம நம்மளோட அப்பா அப்படின்னு நினச்சி வேற யாரோட கையை பிடிச்சி இழுத்து கொண்டு வரோம் அப்படின்னு தெரிஞ்சதும் வேகமாக ஓடி வந்திருக்கு பாருங்கள். ஆள் உயரமாக இருந்ததுனால முகத்தை பார்க்காம கூட்டிகிட்டு வந்திருக்கு. ஏதோ சின்ன தப்பு செஞ்சுருக்குறோம் அப்படின்னு தெரிஞ்சதும் அந்த குழந்தைக்கு சிரிப்பை பாருங்கள். அடுத்ததை இங்கே இந்த வீடியோவில் என்னதான் ரொம்ப ருசியாக சமைச்சாலும் அதை அழகாக டெக்கரேஷன் பண்ணும்போது தான் அந்த வேலை முழுசாக முடியும். இப்போ சமையல் முடிஞ்சது, கரெக்டாக அதை பிளேட்டில் ஷேப்பாக கொட்டிடலாம் அப்படின்னு நினச்சி கடைசியில் எல்லாத்தையும் கீழே கொட்டியிருக்கிறாங்க. வேலை செய்யும்போது கொஞ்சம் கவனம் தப்புனாலும் எப்படியெல்லாம் ஆகுது பாருங்கள். அடுத்ததை இங்கே இந்த வீடியோவில் ரெண்டு பேர் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. எதிர்பாராத நேரமாக ஒரு சுறா பக்கத்தில் வரும். சுறாவை பிடிச்சே தூக்கிடலாம் அப்படின்னு நினச்சி கடைசியில் ரெண்டு பேரும் கீழே விழுந்திருக்கிறாங்க. சுறா கிட்ட கடி வாங்காம மேலே வந்து சேர்ந்ததே பெரிய விஷயந்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியாக கேமராவில் பதிவான ரொம்ப சுவாரஸ்யமான சில வீடியோஸ் தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.